காற்று, பாறை இவை மூன்றும் ஒரே பொருளை கொண்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? அவைகள் பருப்பொருள்களால் ஆனவை. பருப்பொருள்கள் இடத்தை அடைத்துக் கொள்பவை. நீங்கள் ஆச்சரியப்படலாம், பார்ப்பதில் எவ்வாறு வேறுபாடுகள் தோன்றுகின்றது என்று. உண்மை என்னவென்றால், நம்மை சுற்றியுள்ள பொருள்கள் அனைத்தும் பருப்பொருள்களால் ஆனவை. சிறிய அணுக்கள் ஒன்றிணைந்து பருப்பொருளை உருவாக்குகிறது. பருப்பொருள்கள் மூன்று நிலைகளில் காணப்படுகிறது: திண்மம், திரவம், வாயு. பண்புகள் கொண்டு பருப்பொருள்களின் நிலைகள் கண்டறியப்படுகிறது. பண்புகள் என்பது அளப்பது என்று பொருள் கொள்ளலாம். பண்புகளில் வடிவம், நிறை, கொள்ளளவு போன்றவை இருக்கும். நிறை என்பது பருப்பொருளின் எடை ஆகும். கொள்ளளவு என்பது ஒரு பொருள் அடைத்து கொள்ளும் இடம். திடப்பொருள்களை எளிதில் கண்டறியலாம். பாறை, ஆப்பிள், எழுதுபொருள், தாவரம் இவை திடப்பொருளுக்கு எடுத்துக்காட்டுகள். திடப்பொருளுக்கு நிலையான வடிவம், நிலையான எடை, நிலையான கொள்ளளவு உண்டு. திடப்பொருளில் அணுக்கள் மிக நெருக்கமாக காணப்படும், ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும். இதுவே திடப்பொருளுக்கு நிலையான வடிவம் தருபவை. உடைத்தால் மட்டுமே திடப்பொருளின் வடிவம் மாறுபடும். திரவப்பொருள் பருப்பொருளின் இரண்டாம் நிலையாகும். திரவப்பொருளுக்கு நிலையான எடை, கொள்ளளவு உண்டு, ஆனால் வடிவம் இல்லை. திரவப்பொருளில் அணுக்கள் திடப்பொருள் போன்று ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுவது இல்லை. அதனால் அணுக்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும். இதனால்தான் திரவப்பொருளுக்கு பாயும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. திரவப்பொருளுக்கு வடிவம் இல்லை, பாத்திரத்தின் வடிவத்தையே பெறுகிறது. திரவப்பொருளுக்கு எடுத்துக்காட்டு பால், நீர், பழரசம். வாயு பருப்பொருளின் மூன்றாம் நிலையாகும். வாயு பொருளுக்கு நிலையான எடை உண்டு, ஆனால் நிலையான கொள்ளளவு வடிவம் இல்லை. வாயுவும் திரவ பொருள் போன்று இருக்கும் பொருளின் வடிவம் பெறுகிறது. வாயு பொருள்கள் நகரும் தன்மை உடையவை. வாயு பொருள்களில் அணுக்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும். நாம் சுவாசிக்கும் காற்றே வாயு பொருளின் எடுத்துக்காட்டாகும். காற்றை காண முடியாது, ஆனால் உணர முடியும். காற்றில் ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீராவியும் உள்ளது. சில நேரங்களில் பருப்பொருள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுபடும். நீர் இதற்கு சரியான எடுத்துக்காட்டு. நீரை குளிரச் செய்தால் பனிக்கட்டி, அதாவது திடப்பொருள். பனிக்கட்டியை வெப்பப்படுத்தினால் நீர், திரவப்பொருள். நீரை வெப்பப்படுத்தினால் நீராவி, வாயுப்பொருள்.